ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம வீட்டிலே கட்டியான தயிர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான தயிர் கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேயே தயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கடையில் தயிர் வாங்கவே மாட்டீங்க. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப் என்னதுன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் வந்து ஒரு மண் சட்டியாக இருக்கணும். மண் சட்டியில் தயிர் செய்யும்போது பாலில் ஏதாவது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த மண் சட்டி உறிஞ்சிரும். ஸோ நமக்கு தயிர் வந்து நல்லா கட்டியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன், இதில் 3 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் வந்து மோர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது டிப் என்னதுன்னா, பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஆறும் இருக்கவும் கூடாது. வெது வெதுப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த தயிர் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து சீக்கிரம் ஆயிரும். இப்போ இந்த 2 இன்கிரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தயிரும் பாலும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கரெக்டான லிட் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளிங் ராப் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ரூம் டெம்பரேச்சரில். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு திக்கான பர்ஃபெக்டான தயிர் கிடச்சிருக்கு, ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான தயிர் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 2 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாதம் கூட சர்வ் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான மெத்தட். திக்கான தயிர் உங்களுக்கு வீட்லேயே சுவையாக கிடைக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்கவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தயிர் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.